ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம சேனல். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐன்ஸ்டைன் தன்னோட சின்ன வயசில் இருக்கும்போது எழுதப்பட்டதாக சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான ட்ரிக்கியான பசில தான் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரு பெரிய அக்வாட்டிக் மியூசியமில் இந்த உலகத்திலே ரொம்ப ரேரான ஒரு ஃபிஷ்ஷை வச்சுருக்காங்க. ஆனால் எவனோ அதை திருடிட்டு போயிடுறான். போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் ஒரு வீதியில் இருக்க 5 வீட்டு மேலே அவங்களுக்கு டவுட் வருது. ஆனால் அவங்களால ஒரே நேரத்தில் அந்த எல்லா வீட்டுக்கும் போய் சர்ச் பண்ண முடியாது. ஆனால் தப்பான வீட்டை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த திருடன் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிரும். அதனால இந்த சிட்டிலேயே ரொம்ப பெஸ்ட் டிடெக்டிவான உங்ககிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கிறாங்க. அவங்க கலெக்ட் பண்ண க்ளூஸையும் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. போலீஸ் கொடுத்த க்ளூஸ் என்னென்ன அப்படின்னா, அந்த 5 வீடும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த 5 வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓனருமே வேறு வேறு நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸும் வேறு வேறு. அதே மாதிரி அந்த 5 வீட்டோட உள்பக்க சுவர் எல்லாமே வெவ்வேறு கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 பேருமே வேறு வேறு பிராண்ட் சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 5 வீட்டுக்குள்ளேயுமே வெவ்வேறு அனிமல் இருக்குது. டிடெக்டிவான நீங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு 15 க்ளூஸை ஃப்ரேம் பண்ணுறீங்க. இந்த 15 க்ளூஸை மட்டும் வச்சு பார்த்தா நம்ம புத்திக்கு ஒன்றும் பெருசாக எட்டாது. ஆனால் இந்த 15 க்ளூஸையும் முன்னாடி போலீஸ் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால் லாஜிக்கலாக அந்த ஃபிஷ் எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோவை இங்கே பாஸ் பண்ணிவிட்டு இந்த 15 க்ளூஸையும் போலீஸ் முன்னாடியே சொன்ன இன்ஃபர்மேஷனையும் வச்சுட்டு இந்த பசலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். க்ளூ 9 மூலிமா நார்விகன் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. க்ளூ 8 மூலிமா மிடில் இருக்க வீட்டுக்காரங்க பால் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. க்ளூ 14 மூலிமா நார்விகன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. க்ளூ 4 அண்ட் 5 என்ன சொல்லுதுன்னா, க்ரீன் கலர் வீடு எப்போவுமே ஒயிட் கலர் வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அதே மாதிரி க்ரீன் கலர் வீட்டில் இருக்கிறவங்க காஃபி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. க்ரீன் கலர் வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருக்க முடியாது, ஏன்னா பக்கத்தில் வந்து ப்ளூ கலர் இருக்குது. அப்போது 3rd இல்லைன்னா 4th பொசிஷன்ல தான் க்ரீன் கலர் வீடு இருந்தாகணும். ஆனால் 3rd வீட்டில் இருக்கவங்க மில்க் குடிப்பாங்க, அதனால 3rd வீட்லேயும் இருக்க முடியாது. அப்போது 4th பிளேஸ் வந்து க்ரீன் கலருக்கு, 5th பிளேஸ் வந்து ஒயிட் கலர் வீட்டுக்கு. மீதி இருக்கிறது 2 கலர் தான், ஒன்று ரெட்டு இன்னொன்று வந்து எல்லோ. இப்போது க்ளூ 1 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிட்டன்காரரு ரெட் கலர் வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போது 1st வீட்டில் ரெட் கலர் இருக்காது, 3rd வீட்டில் தான் இருக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நார்விகன் அங்கே இருக்கிறதுனால 3rd வீட்டில் தான் ஒரு பிரிட்டன்காரரு ரெட் கலர் வீட்டில் வசிக்க முடியும். அப்போ மீதி இருக்க எல்லோ கலர் நார்விகனோட வீட்டோட கலர். க்ளூ 7 என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லோ கலர் பெயிண்ட் இருக்க வீட்டுக்கு ஓனர் டன்ஹில் அப்படிங்கிற சிகரெட் பிராண்டை ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி க்ளூ 11 என்ன சொல்லுது அப்படின்னா, டன்ஹில் அப்படிங்கிற சிகரெட் பிராண்டை ஸ்மோக் பண்ணுறவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஹார்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. க்ளூ 3 அண்ட் 12 வச்சுட்டு நம்மளால் ஈஸியாக நார்விகன் தான் தண்ணி குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட முடியும். எப்படின்னா, இப்போது டேனிஷ்காரங்க டீ மட்டும்தான் குடிப்பாங்க, அதனால் அவங்க ஈஸியாக எலிமினேட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ப்ளூ மாஸ்டர் ஸ்மோக் பண்ணுறவங்களால் மட்டும்தான் ரூட் பீர் குடிக்க முடியும். அப்போது டன்ஹில் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க நார்விகன் தான் தண்ணி குடிச்சாகணும். க்ளூ 15 மூலிமா தண்ணி குடிக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஸ்மோக் பண்ணுற சிகார் பிராண்ட் பிளென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இந்த 5 வீட்டில் 4 வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணுற சிகார் பிராண்ட் அப்படி இல்லைன்னா ட்ரிங்க்கை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் நம்மளால் சிகார் பிராண்டையும் சொல்ல முடியாது, அவங்க யூஸ் பண்ணுற ட்ரிங்க்கையும் சொல்ல முடியாது. அப்போது க்ளூ 12 படி அவங்க தான் ப்ளூ மாஸ்டர் ஸ்மோக் பண்ணியிருக்கணும், ரூட் பீரையும் குடிச்சிருக்கணும். மீதி இருக்கிறது ஒரே ஒரு ட்ரிங்க் தான், டீ. அப்போது அது 2nd வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறதா தான் இருக்கணும். நமக்கு க்ளூ 3 படி என்ன தெரியும் அப்படின்னா, டேனிஷ்காரங்க தான் டீ குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது 2nd வீட்டில் இருக்கவங்க டேனிஷ்காரங்க. க்ளூ 13 மூலிமா ஜெர்மன்காரங்க 4th வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, அந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் நமக்கு நேஷ்னாலிட்டியும் தெரியாது, அவங்க யூஸ் பண்ணுற சிகார் பிராண்டும் தெரியாது. எலிமினேஷன் மூலிமா 5th வீட்டில் இருக்கிறவர் வந்து ஸ்வீடன்காரர் அப்படின்னும், 3rd வீட்டில் வாழ்கிற பிரிட்டன்காரர் ஸ்மோக் பண்ணுறது வந்து பால்மால் சிகரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். க்ளூ 6 என்ன சொல்லுது அப்படின்னா, பால்மால் அப்படின்ற சிகாரை ஸ்மோக் பண்ணுறவர் ஒரு பேர்ட் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி க்ளூ 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்வீடன்காரரு ஒரு நாய் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. க்ளூ 10 என்ன சொல்லுது அப்படின்னா, கேட் வச்சுருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் பிளென்ஸ் அப்படின்ற சிகாரை ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் எந்த ஒரு அனிமலுமே இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த வீட்டில் தான் இங்கே கடத்திட்டு போன ஃபிஷ் இருக்கும்.
அப்போது ஜெர்மனிக்காரன் தான் இந்த ஃபிஷ்ஷை அந்த அக்வாரியம்லேருந்து திருடி இருக்கான். அப்புறம் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இந்த பசில நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக இந்த பசிலை சால்வ் பண்ண முடியும். இந்த ரிடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரிடலை ஷேர் பண்ணி அவங்கள ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.